ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு சாய் மகாராஜன் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசிக்கும் உறவிடம் இருந்து மாலைக்குள் இரண்டு சந்தோஷ செய்திகள் உன் செவியில் கேட்கப் போகிறது. அதை கேட்டு உன் மனம் குளிரப்போகிறது. இதனால் வரை எந்த செய்தி உன் உறவிடம் இருந்து வர வேண்டுமென்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்தாயோ அந்த நல்ல செய்தியை நாளை உனக்கு உன்னவர் சொல்லப்போகிறார். நீ நேசிக்கும் உறவு சொல்லப்போகிறார். உன் மனம் அதை கேட்டு குளிரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இதனால் வரை நீ நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய். அதற்கான பிரதிபலனாய் நாளை உனக்கு அந்த செய்தி வரப்போகிறது. உன்னவர் உன்னை அழைத்து அவர் மனதில் இருக்கும் விருப்பத்தை தெரிவிக்கப் போகிறார். உன்னை நேசிக்கும் அந்த உறவு உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லப்போகிறார். உன் அன்பான உன் உறவை நான் உன்னிடம் பேச வைத்து உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கப் போகிறேன். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் அருகில் இருந்து உனக்கான வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு பெருமகிழ்ச்சி. வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் குழப்பங்களும் தாமதங்களும் உன்னை மன நிம்மதி இழக்க செய்கிறது. அதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில நேரங்களில் ஏற்படும் தடைகளும் தாமதங்களும் நிலையானது இல்லை என்பதை நீ உணர்ந்துகொள். உன் துணையோடு சேர்ந்து வாழ்ந்தால், உன் துணை உன்னோடு பேசினால் அதுவே உனக்கு பெருமகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும். அதைத்தான் நான் செய்யப்போகிறேன். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் கஷ்டமாக இருக்கிறது. நான் நினைத்தது நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை என்ற மனவோட்டம் ஒரு நாளும் வரக்கூடாது. எல்லாம் நல்லதாய் நடக்கும், கேட்டது கிடைக்கும், விரும்பியது நடக்கும் என்ற எண்ணங்களோடு நீ இருந்தால் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக கிடைக்கும். உன் சாயப்பா உன் அருகிலிருந்து உன்னுடைய வேண்டுதலை உறுதியாக பூர்த்தி செய்வேன். நீ உறங்கும் முன் இதை மட்டும் 11 முறை சொல்லிவிட்டு உறங்கு. உன்னவர் நாளை உனக்கு இரண்டு சந்தோஷ செய்திகளை சொல்லுவார். அந்த செய்தியை கேட்டு நீயே துள்ளி குதிப்பாய். வாழ்க்கை என்பது இனிவரும் காலங்களில் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உன் துணையோடு சேர்ந்து நீ வாழக்கூடிய அந்த நல்ல நேரம் நெருங்கிவிட்டது என்பதை நீ மறந்துவிடாதே. இதை மட்டும் சொல். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜே ஜே சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜே ஜே சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜே ஜே சாயி. நமோ நம என்று 11 முறை சொல்லிவிட்டு உறங்கு. உனக்கான சந்தோஷம், உனக்கான மகிழ்ச்சி, உனக்கான ஆனந்தம் நாளை மாலைக்குள் உன்னிடம் வந்து சேரும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.